ஜூன் 13 இருந்து என்னுடைய பயணம் தொடங்குது. அது திட்டமிட்டு அறிவிப்போம். அது முதல் தொடக்கம் கன்னியாகுமரியிலிருந்து தூத்துக்குடி திருநெல்வேலி. ஆமாம், அதுக்குள்ள பிரச்சனைகள் உங்களுக்குள்ள இருந்தால் தீர்த்துக்கிறேங்க. அன்னை வந்து பஞ்சாயத்து பண்ணுறவங்களுக்கு வைக்காதீங்க. அது நாட்டுக்கு தலைவராகிறத விட்டுட்டு நாட்டாமை ஆக்குறதுலே காலத்தை ஓட்டி விட்டுறாதீங்க. அது ரொம்ப கஷ்டம். அதனால் அது தொடர்ச்சியாக ஆகஸ்ட்டுக்குள்ளே எல்லாம் முடித்து நம்ம களத்தை தயார் பண்ணி வேட்பாளர்கள்லாம் தேர்வு செஞ்சுட்டு நம்ம டிசம்பரில் பொதுக்குழு கூடுறோம். அதிலே கட்சியினுடைய சட்ட விதிகளை வெளியிடுறோம். அதுபடி தான் நீங்கள் நடக்கணும். ஆங்கிலத்தில் பயிலாங்கிறாங்கள வெளியிடுறோம். அதுக்கப்புறம் ஜனவரியிலிருந்து தேர்தல் பரப்புரையை ஆரம்பிப்போம். அதுக்குள்ளேயே தேர்தல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அதனால் நமக்கு எது இருந்தாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எதிர்கொள்வோம்.